நம்ம யாரை மறந்தாலும் கிளாஸ்மேட்ஸை மறக்க முடியாது. இப்போ நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் படித்தாலும் அவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அப்போ ஞாபகம் இருக்குது, இப்போ இருக்கிறதெல்லாம் தான் மறந்து போகுது. அது அந்த காலம், அந்த காலத்தில் 16 பேர் கண்டாச்சிபுரத்தில் எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் படித்தது 16 பேர் அந்த ஊரில். இப்போ நான் போனேன், அந்த ஊரில் பாய்ஸ் ஹை ஸ்கூலும் இருக்குது, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலும் இருக்குது. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நான் அமைச்சராக இருக்கும்போது அந்த ஊருக்கு கொண்டாந்தேன். அப்போ அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு கேட்டேன், 16 பேர் படித்த ஊராச்சு எஸ்எல்சியில் இப்போ எவ்வளோ பேர்ப்பா ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படின்னு பாய்ஸ் ஹை ஸ்கூலில் கூப்பிட்டு கேட்டேன். ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் 380 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னான். எங்கே 16 பேர் படித்த இடத்துல இப்போ ப்ளஸ் டூ எத்தனை பேர் படிக்கிறாங்க? 380 பேர். அதுதாம்மா திராவிட மாடல், அதுதாம்மா பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் கண்ட கனவுகள், அதுதான் எல்லாரும் படிக்கணும். இது கலைஞருடைய 100 நிறைவு விழா நிகழ்ச்சி கொண்டாடுகிற ஆண்டு. அவர் கல்விக்காக செய்தது ஏராளம். சரி, இந்த ஆண்கள் பள்ளியில் தான் 380 பேர். அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேருமா ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னு கேட்டேன். 460 பேருன்னு சொல்லிச்சு. பாய்ஸ் ஸ்கூலில் எவ்வளோ? 380 பேர். கேர்ள்ஸ் ஸ்கூலில் 460 பேர். 16 பேரில் 15 பையன் ஒரு பொண்ணு படித்த ஊரில் 380 பேர். பாய்ஸ் ஸ்கூலில் 460 பேர். கேர்ள்ஸ் ஸ்கூல்லனா இதுதாம்மா வளர்ச்சி. இவ்வளோ மகளிர் இன்று வளர்ந்திருக்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் இந்த அடிப்படை கல்வி. இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை என்பது ஆரம்பத்திலிருந்தே வளர வேண்டும். அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த அறிவை ஊட்ட வேண்டும். அவனுக்கு இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையும் வரணும். விளையாட்டிலேயும் திறமையை வளர்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம் நாம். விளையாட்டு திறமை இருக்கிற காரணத்தினால தான் நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் நேற்று வந்து எல்லாம் 6 எடுத்தார். அவங்களுக்குலாம் கிரிக்கெட் பார்க்குறீங்களோ ஒன்று பண்ணால் அதெல்லாம் பார்க்குற ஆள் கொஞ்சம் எல்லாம் நான் படிக்கும்போதே விளையாட்டில் ஆர்வம் உண்டேன். செஞ்சுரி அடித்தார்னு சொல்லி அவருக்கு தான் சிறந்த வீரர்னு நேற்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர். கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ் போட்டியில் வேர்ல்டு லெவலில் நடந்ததில் இந்தியாவிலிருந்து தான் செஸ் போட்டி ஆண்கள் பிரிவிலேயும் நாம் தான் பதக்க வேண்டியிருக்கோம், பெண்கள் பிரிவிலேயும் நாம் தான் பதக்க வேண்டியிருக்கோம். இந்தியா கோல்டு மெடல் வாங்கியிருக்குன்னு சொன்னால் பெண்கள் பிரிவில் இதுதான் ஃபஸ்ட் ரேங்க் என்று சொல்லுகிற பொழுது இதெல்லாம் விளையாட்டு ஆர்வம். படிக்கிற பொழுதே அதையும் வளர்க்க வேண்டும். அதுலேயும் ஒரு சயின்டிஃபிக் நாலெட்ஜ், படிக்கிற பொழுதே சயின்டிஃபிக் நாலெட்ஜ் அதை டெவலப் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களை எல்லாம் மிக சிறப்பாக வளர்த்தெடுக்கிறார்கள். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஏன் கார் ரேஸ் விட்டாங்கன்னு, எல்லா விளையாட்டு போட்டியிலேயும் வளர்க்க வேண்டும், தமிழகத்திலே சிறப்பாக அது அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். கல்வி அறிவு வேண்டும், அறிவியல் ஆராய்ச்சி மனப்பான்மை வேண்டும், தொழில்நுட்ப அறிவு வளர வேண்டும், விளையாட்டுத் திறமை வளர வேண்டும். இவைகளெல்லாம் இளமை பருவத்திலிருந்தே வளர்ச்சியடைய வேண்டும். அதுதான் இது போன்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும், கல்லூரிகளாக இருந்தாலும், பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்று இந்த சயின்டிஃபிக் இந்த இங்கே இந்த விருதுகளை பெற வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த வளர்ச்சியை அறிவை உங்கள் பகுதிகளிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும், அதுதான் மிகச்சிறப்பாக அமையும். இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுகிற கருத்துக்கள். யாராக இருந்தாலும் இந்த வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நாம் உங்களுக்கு இன்று விருதுகளை வழங்குகிறோம். விருது பெற்றுபவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமான விஷயம் இல்லை. நானும் ஆய்வு செஞ்சவன், கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவன், எனக்கு இதனுடைய மேன்மையை பற்றி நன்கு தெரியும். அதேபோல் தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். மேலும் 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 கல்வி சிறப்பாக வளர, எண்ணிக்கையும் வளர வேண்டும், திறமையும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்க நீங்கள் எல்லாம் அதற்கான உறுதுணையாக இருந்து உங்கள் பகுதிகளிலே இருக்கிற கல்லூரிகள்
உங்கள் பகுதிகளிலே இருக்கிற பள்ளிகள் இவைகளிலே இந்த அறிவுரையை நீங்கள் செடுத்து சென்று அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துதலை மனமாறச் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.